வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், ஆக்டர் சூர்யா சார் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சேனல் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூர்யா இவர் யார்? சிவகுமாரோட பையன். அதனால சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவர் தன்னைத்தானே செதுக்கியவர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து யாருமே ஒரு நடிகராகவே மதிக்கலைன்னா அவருக்கு வந்து நடிக்க தெரியாது, சிரிக்க தெரியாது. க்ளோஸ் அப் ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு டேரக்டரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரஜினி சார் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு, இவர் எப்படி டெஃபினட்டாக ஒரு ஹீரோ ஆவார்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் ரஜினி சாரே சொன்னார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விமர்சனம், நல்ல விமர்சனம் இவர் கிடைக்கல. ஏன்னா இவருக்கு சினிமா பற்றியான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஈடுபாடு இவர் கிடையாது. ஏன்னா இவர் பிகாம் படித்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக தான் இவர் வந்து வளர்த்துக்கிட்டாரு. இவரோட பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடிக்கவும் செஞ்சிருப்பார். அதில் வந்து ஒரு பூ பேரை வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி டயலாகாக இருக்கும். அந்த பூ பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ரோஜா, மல்லி, முல்லை, செம்பருத்தி, செம்பங்கி, கனகாம்பரம், ஆவாரம், வள்ளிதல், ஒன்சங்காந்தல், ஆம்பல், அனுச்சம், தங்கையக்கு. இந்த படத்தை அந்த டயலாக்ஸை பேசுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ ஆனால் அந்த டயலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்தியாக பேசியிருப்பார். ஆனால் இந்த பூவெல்லாம் கேட்டு போகிற சூப்பர் ஹிட் படம்னு சொல்ல முடியாது. ஆனால் சூர்யா வந்து ஓரளவுக்கு நடிக்கவும் முடியும் அப்படின்னு நேருக்கு நேரை விட ஒரு பெட்டரான படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண படம். அதுக்கப்புறம் பாலா டேரக்ஷனில் நந்தா படம் மூலிமா பார்த்தீங்கன்னா சூர்யா உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய கெட்டப் சேஞ்சஸ், கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு நல்லா நடிக்கவும் முடியும், கெட்டப் சேஞ்சஸும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டைமில் விஜய் அஜித்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரே மாதிரி ட்ராக்ல தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா கெட்டப் சேஞ்சஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தார். அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கரியரில் பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம சூர்யா சார் விஷயத்தில் மூணாவதாக பார்க்க போகிறது பேரழகன். இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரில் வந்து இந்த ஹன்ச் பேக் ரொம்ப அந்த கூன் போட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எப்படி நடிச்சாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது அவர்கிட்ட ஒரு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, அபூர்வ சகோதரில் கமல் சார் எப்படி பண்ணாருமே கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான். அதே மாதிரி அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து அடுத்த லெவல் கொண்டு போச்சு. அவருடைய ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து நாளாக நம்ம பார்க்க போகிறது காக்கா காக்க. நம்ம கௌதம் பாஸ் டேரக்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரோல் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப யங் ஏஜ்லேயே போலீஸ் ரோல் பண்ணவர் நம்ம சூர்யா சார் தான் இருப்பார். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. அடுத்து அஞ்சாவது பார்க்க போகிறது பிதாமகன். நம்ம பாலாவும் சூர்யாவும் இணைய ரெண்டாவது படம் இது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் நடிக்க மட்டும் செஞ்சிருக்க மாட்டார், காமெடி நல்லா பண்ணியிருப்பார். ஒரு ஹீரோ வந்து காமெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். நல்லா காமெடி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். முக்கியமாக லைலாவோட ஒரு அடிக்கிற காமெடிலாம் பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது. இந்த படம் ஒரு பேசப்பட்ட படமாக இருந்தது. நல்லா ஒரு நிறைய ஒரு அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு வந்து அவருக்காக வந்து வழங்குச்சு. அடுத்து ஆறாவது லட்சம் பார்க்க போகிறது கஜினி. இது ஒரு மெமெண்டோ படத்தோட ரீமேக் மாதிரி இருந்தால் கூட நான் சூர்யா சாரை வித்தியாசமான ஒரு சூர்யா சாரை பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் மொட்டை போட்டுவிட்டு சஞ்சய் ராமசாமி அப்படின்ற கேரக்டரில் வந்து வேறு லெவலில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி வேறு லெவலில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாரை தவிர எந்த கேரக்டரும் எந்த ஹீரோவும் நடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூர்யா சாரை பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் இது. கட்டாயம் அந்த படமும் சூர்யா சார் கரியரில் ஒரு மஸ்ட் வாட்ச் படம். அடுத்து ஏழாவது லட்சத்தில் நம்ம பார்க்க போகிறது வாரணமாயிரம். அதாவது விஜய் சார் வந்து வேட்டைக்காரன் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து டைமில் அஜித் சார் வந்து பில்லா, கிரீடம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே அப்பா பையன் ரோல் பண்ணார் ரொம்ப சின்ன வயசுலேயே. அதாவது பார்த்திங்கன்னா வந்து அப்பா கேரக்டரில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது மாதிரி சின்ன பையனாக மகன் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு மிஸ்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து செமையாக பண்ணியிருப்பார். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இறக்கி அப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து சிக்ஸ் பேக்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக் வச்ச ஒரு ஹீரோனா ஃபஸ்ட்டு ஹீரோனா நம்ம சூர்யா சார் தான். அந்தளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வாரணமாயிரம் சூர்யா சார் கெரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், மஸ்ட் வாட்ச் படம். எட்டாவது லிஸ்ட்லாம் பார்க்க போகிறது நம்ம ஹரிசாரோட சிங்கம். அதாவது போலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் முக்கியமாக அவரோட கெட்டப் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த கெட்டப் சேஞ்சஸ் வேறு யாருக்குமே செட் ஆகும் தான் நினைக்கிறேன். அந்த மீசை வந்து பார்த்திங்கன்னா சமையாக வச்சிருப்பாரு. ஸோ அந்த சிங்கம் படமும் மஸ்ட் வாட்ச் படம். ஒன்பதாவது லிஸ்ட்லாம் பார்க்க போகிறது சூர்யா ரிப்போர்ட்டர். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் நிறைய ஃப்ளாப் படங்களை கொடுத்து எப்படியா நல்ல படத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணார். இந்த படத்தை வந்து சுதா கங்கராவன் சொல்லிட்டு டேரக்ஷன் பண்ணிப்பார். வேறு லெவலில் அந்த படம் ஹிட் ஆச்சு. அதாவது இது ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படம் தான். ஆனால் அந்த இந்த படத்தை சூர்யா சார் அந்த கேரக்டராக வாழ்ந்திருப்பார் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. அந்தளவுக்கு சூர்யா ரிப்போர்ட்டர் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க, பட் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ கட்டாயமாக அந்த சூர்யா ரிப்போர்ட்டரும் மஸ்ட் வாட்ச் படம். சூர்யா சார் கரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஃபைனலாக இருந்துச்சுலாம் பார்க்க போகிறது ஜெய்பீம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தான். இந்த படத்தை பண்ணுறதுக்கு சூர்யா சார் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த படத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ரூ இன்சிடென்ட் படம். ஒரு மாசிரவ் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு அட்வொகேட் ரோலில் பண்ணுறாருனா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த படத்தில் சூர்யா சார் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூர்யா சார் பண்ணலன்னா இந்த படம் கட்டாயமாக போயிருக்குமா இல்லையான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தோட டேரக்டரும் புதுசு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை வந்து சூர்யா சார் பண்ணதுக்கே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ இந்த ஜெய்பீம் படமும் அவர் கெரியரில் மஸ்ட் வாட்ச். என்ன மகளே, நம்ம சூர்யா சார் ஒரு காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கிறேன். அதுக்கு நம்ம சேனல் பூசாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.